லேலுயா நான் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஓரிரு முக்கியமான விஷயங்களை குறிப்பாக ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இந்த ஆலோசனைகள் சொல்லிவிட்டு நாம் எல்லாம் சேர்ந்து ஊக்கமாக ஜபம் பண்ண போகிறோம் அந்த ஜபம் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதற்கும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் ஆசீர்வாதமாக காணப்படும் லேலுயா ஸ்தோத்திரம் அன்பானவர்களே சங்கீத புத்தகம் பதினெட்டு அதன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு வசனங்கள் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு அலேலு சொல்லுவோம் அலேலுயா ஸ்தோத் இங்கே நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் என்னுடைய விளக்கை ஏற்றுவார் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இப்போ இருள் ஒளி என்று நாம் சொல்லும் பொழுது கல்விக்கு கூட ஒளி என்கிற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்துவார்கள் அறிவொளி கல்வி தீபம் அப்படி சாதா சொல்லுகிறத நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் ஏன்னா ஒரு அறியாமை என்கிற இருளுக்குள் இருந்து ஒரு அறிவை அல்லது வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது அப்போ அறியாமை என்பது ஒரு இருள் தெரியல அதை பற்றி தெரியாது இதை பற்றி தெரியாது என்பது ஒரு இருள் அதை பற்றி படிக்கிறது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது அப்போது நீங்கள் ஒவ்வொரு ப ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ்ல நீங்கள் படிக்கும்போது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரிசையாக படிக்கிறீர்கள் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு வெளிச்சம் ஏபிசிடி ஏ ஃபார் ஆப்பிள் அவ்வளோதான் இல்லையா அப்புறம் அதே பிள்ளை அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் வரும்போது நிறைய படிப்பார் நிறைய விஷயம் தெரியும் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி நிறைய நிறைய விஷயம் தெரியும் அப்போ அவர்கள் ஒரு வெளிச்சம் அடைந்து கொண்டு வருகிறார்கள் அறிவிலே அவர்களுக்கு ஒளி கிடைக்கிறது தேவன் விளக்கை என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏற்றி கொண்டிருக்கிறார் அதனால் இருளை கடந்து நான் என்னுடைய இருளை கர்த்தர் என்ன பண்ணுவார் வெளிச்சமாக்குவார் படிக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல ரொம்ப அவங்க ஆகிறார்கள் என்லை அந்த சப்ஜெக்டை பற்றி ரொம்ப தெளிவு அவங்களுக்கு கிடைக்குது படிக்கிறாங்க அப்ப பலர் படித்ததை பலர் அறிந்ததை அனுபவித்ததை எல்லாம் சேர்த்து பாடமாக்கி பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் சேர்த்து பாடமாக்கி நமக்கு முறைப்படி கற்று தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுலே ஒரு வெளிச்சம் உண்டாகி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக படித்து பல காரியங்களை அறிந்தவர்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் செய்து இனி நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் நான் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வசனத்தின்படி நம்முடைய அறிவுக்கு மட்டுமல்ல நம்முடைய இதயத்துக்கு ஆத்துமாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஒளியை ஏற்றுகிறார் அல்லா ரட்சிப்பு அது நமக்கு ஒரு பிரகாசமாக ரட்சிப்பு தீவட்டி போல பிரகாசிக்க கூடியது ஸோ அங்கே என்ன வருகிறது நம்மை படைத்த தேவன் யார் என்பதை குறித்து அறியாம நிறைய பேர் இது தெய்வமா அதுதான் தெய்வமா இது எனக்கு சுகம் தருமா அது என்னை காப்பாற்றுமா அப்படி சொல்லி அறியாமையினால உண்மையான தேவனை அறியாததுனால அநேகர் அப்படி போய் கொண்டே இருக்கிறார் அவர்கள் ஒரு அறியாமை இருளுக்குள் வாழ்றாங்க அப்போ தேவன் வந்து நம்முடைய ஆத்மாவை அவருடைய வசனத்தினாலும் அந்த சுவிசேஷத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் ஒரு வெளிச்சமாக்குகிறார் அல்ல லூயா ஸோ தான் பைபிள் படிக்கிறது சர்ச்சுக்கு வருகிறது சர்ச்சில் ஆராதனை மற்றும் ஜபங்கள் எல்லாம் பங்கு பெறுகிறது இது மிக முக்கியமான விஷயம் அப்படி நீ உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் இந்த நல்ல ஞான ஒளியை அல்லது தெய்வீக ஒளியை பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய இருளெல்லாம் வெளிச்சமாகும் வாழ்க்கை பிரகாசமாகவும் இயேசு திடீரென்று வந்தாலும் இயேசுவை சந்திப்போம் இயேசுவோடு நித்திய பரலோர் ராஜ்யத்துக்குள்ளே நாம் போவோம் அது ஒரு பெரிய வெளிச்சம் ரெண்டாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கல்வி மிக முக்கியம் ஸோ அந்த கல்வி ஒளி அதையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்ப இந்த சபை உங்களுக்கு இந்த ரெண்டு காரியத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் உங்களை ஆவிக்குரிய மேன்மைக்குள்ளேயும் இந்த பூமியில கல்வி என்பது மிக முக்கியமானது அதில் பிள்ளைகளை நல்லா உற்சாகப்படுத்தி விட வேண்டும் நாங்கள் உங்களுக்கு உலக கல்வி கற்றுத்தர இல்லை ஆனால் அதுக்காக உற்சாகப்படுத்துகிறோம் இந்த ப்ரேயர் சப்போர்ட் கொடுக்குறோம் இதெல்லாம் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்ல லூயா நீங்கள் கடந்த வருடம் டுவெல்த்து எக்ஸாம் டென்த் எக்ஸாம் எல்லாம் போதும் இந்த சர்ச்சில் டெய்லி ப்ரேயர் நடந்து கொண்டே இருக்கு எப்போவுமே காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை ச சில சகோதரிகள் கூடி ஜெபிப்பாங்க இந்த எக்ஸாம் டைம் எல்லாம் அதுக்காக ஜெயிப்பா சில பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்பிவிட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து அந்த பரீட்சை நேரமெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் உண்டு இப்படி பல்வேறு ப்ரேயர் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கிறது அது இன்னைக்கு ரெண்டு அருமையான சாட்சிகள் நமக்கு முன்னால் வந்தது மிகுந்த ஒரு சந்தோஷம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஏட்டக்கோடு பள்ளிக்கூடத்திலே ஸ்கூல் ஃபஸ்ட் நம்முடைய சர்ச் அளவிலையும் சர்ச் ஃபர்ஸ்ட் நல்ல மார்க்ஸ் வாங்கின அருமையான மகள் டாரதி ஜேஎஸ் டாரதி அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அனுபவங்களை குறித்து நல்ல சாட்சி சொன்னார் நீங்கள் மற்ற பிள்ளைகளும் இதை பின்பற்றுங்க பைபிள் சாரி பள்ளிக்கூட படிப்பு புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கிறது மட்டுமல்ல ரெண்டு வசனங்களையாவது மெமரைஸ் பண்ணுவது மனப்பாடம் செய்வது எவ்வளவு நல்லது அப்போ வாசிக்கிறதோடு ரெண்டு வசனத்தையாவது மனப்பாடம் செய்யும் பொழுது முதல்ல கர்த்தர் அதை பார்த்து கனம் பண்ணுகிறார் அல்லூயா கர்த்தர் அதை பார்த்து கணம் பண்ணுகிறார் அது மிக விஷயம் அநேகர் சனிக்கிழமை உபாஸ் ஜெவத்துக்கு அநேக பிள்ளைகள் நினைக்கிறது இது நமக்கு உள்ளதல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு உள்ளது தாத்தா பாட்டிக்கு உள்ளது நமக்கு சண்டே சர்வீஸ் மட்டும்தான் அப்புறம் சண்டே ஸ்கூல் ஜூனியர் சர்ச் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த மகள் வந்து சாட்சி சொன்னதை கேட்டீங்க உபாஷத்துக்கும் வந்தேன் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதனால் பிள்ளைகளும் எப்படிப்பட்ட வாய்ப்புள்ள பொழுது பள்ளிக்கூடம் இருந்தால் வர முடியாது மற்ற நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்படியாக கர்த்தர் தரக்கூடிய ஒளி தான் இந்த ஆசீர்வாதங்கள் தெய்வீக ஒளி கல்வி ஒளி எல்லாமே தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக்கிறார் நம்முடைய விளக்கை அவர் என்ன செய்கிறார் ஏற்றுகிறார் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது அது ஆனி மேப்லின் அவளும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க்ஸ் வாங்க இந்த சர்ச் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கத்தர் அவளுக்கும் கிருபை செய்தார் இந்த ரெண்டு பேரும் இன்றைக்கு ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தினது மிகுந்த சந்தோஷம் கத்தர் அவர்களுடைய அடுத்த கட்ட கல்விகளையும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக மற்றும் இது இவர்களோடு படித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வழிகளை திறந்து தருவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவளும் சொன்ன ரெண்டு பேரும் சொன்ன ஒரு சாட்சி மற்றவர்கள் எங்களை சில காரியங்கள் ஒதுக்கினார்கள் எப்பவுமே அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு நல்லா வரும் பொழுது பிசாசானவன் யாரை கொண்டாவது ஒன்றில் நீங்க படிக்கக்கூடிய பள்ளி கல்வி நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் மூலமாகவே சில தொந்தரவுகள் சில சமயம் வரும் சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பிரச்சனைகள் வருது போகிற வருகிற போக்குவரத்துகளிலே அங்கெல்லாம் பிரச்சனைகள் பலதும் வருகிறது நிறைய இருக்குது டியூஷன் போகிற இடத்துல அப்போது இந்த மாதிரி பிசாசானவன் வந்து எதா தொந்தரவு கொடுக்குறான் எல்லாருக்கும் இல்லையா இல்லை நல்லா படிக்கிற பிள்ளைகள் நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளை கண்ணு வைக்கிறான் அது உண்மை ஆனால் அப்படி அவர்கள் ஒதுக்க ஒதுக்க அல்லது வித்தியாசப்படுத்தி நடத்த நடத்த நீங்க இயேசுவை பற்றி கொண்டீங்கன்னா இந்த ரெண்டு பிள்ளைகளும் சொன்ன சாட்சியை போல அவர்கள் எவ்வளவு வேறுபடுத்துறார்களோ கத்தர் மார்க்கில் அவர்களை விட வேறுபடுத்தி உயர்த்தி காட்டினார் ஆகவே ஒருவேளை மற்றவங்க படாத கஷ்டத்தை நாம படலாம் அணி சொன்ன சாட்சி கேட்டீர்கள் எல்லா பிள்ளைகளும் நகை போட்டுட்டு வந்திருக்கிற இடத்துல ஒரு நடத்துகிற டீச்சரே வந்து நகை போட்டதுனால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாருக்கும் முன்னால ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தினாங்க அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் இருந்தது அதனால அவள் வந்து அப்பா அம்மாட்ட எனக்கு எப்படி ஒரு நகையை வாங்கி தந்துருங்க நானும் ஒரு நகையை போட்டு போறேன் அப்படி சொல்லலை அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன்னு சொல்றாள் மக்கள் முன்னால முகத்தை வித்தியாசப்படுத்தலை ஆனால் நான் தனிமையில அழுது ஜெபித்தேன் இது நமக்கு ஒரு நல்ல பாடங்கள் இதெல்லாம் நம்ம இப்படி ஏதாவது காரியத்தில் இயேசுக்காக நம்ம நிற்கக்கூடிய அந்த வேறுபாட்டின் விஷயங்கள்ல பரிசுத்த ஜீவியத்தின் விஷயங்கள்ல அல்லது உண்மையான சாட்சியாக நிற்கும் பொழுது எல்லாம் போய் சொல்லுவா நான் போய் சொல்ல மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்குற கூட்டம் கூடுவார்கள் நான் அதில் இருக்க மாட்டேன் அப்போ நம்மளும் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவாங்க ஒதுக்குவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ஒன்று ஒன்றும் ஒன்றும் இது இல்லாதவன் இவளுக்கு ஒன்றும் முடியாது இப்படியெல்லாம் ரொம்ப கீழாக பேசுவா பேசிட்டு போ எனக்கும் ஒன்றை மாதிரி எல்லாம் செய்ய தெரியும் ஆனால் செய்ய மாட்டேன் நான் இயேசுக்கு பயப்படுறேன் இயேசுடைய பிள்ளை அந்த மாதிரி நம்ம உறுதியாக நிற்கும்போது கர்த்தர் அதுல நம்ம கொஞ்சம் வருத்தம் கஷ்டம் அதுல வரும் ஆனா இயேசு நமக்குள்ளே மகிமைப்படுவார் அல்ல இல்லையா அந்த வேலை வரும் பொழுது பாருங்க உங்களை எப்படி மகிமைப்படுத்தணுமோ அப்படி இயேசு நிச்சயம் மகிமைப்படுத்துவார் அல்ல இல்லையா அது ரொம்ப உண்மை கத்தருக்கு ஸ்தோத்திரம் சோ நம்முடைய விளக்கை கத்தர் ஏற்றுகிறவர் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறவர் இந்த படிப்பு விஷயத்துல கூட சிலருக்கு சில இருள் கவ்வி கொண்டு ார்கள்த்திலே நிக்க மாட்டேங்கி எல்லாம் பரிசையில கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் ஞாபகத்துக்கு வராது அந்த ஆன்சர்ல ஐந்து பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் மூணு பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வரும் அடுத்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வராது இப்படி எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறதை கேட்டிருக்கிறேன் அப்போ அங்கே ஒரு இருள் குறுக்கெடுத்து கொஞ்சம் ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்றி நம்முடைய இருளை முழுவதும் வெளிச்சமாக்குவார் அல்ல லூயா அதுக்கு தான் இந்த இந்த மாதிரி தெய்வீக விஷயங்களில் நீங்கள் நல்லா முன்ன போது இதெல்லாம் மாறிப்போம் யாருக்கு ஞாபகம் மறதி இன்னைக்கு சாட்சியில் கேட்டது போல நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்க வசனத்தை முதல்ல மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இக்குவேஷன்ஸ் அப்புறம் என்ன எல்லாம் பொயட்ரி அது இது எல்லாம் ஞாபகத்தில் நிற்கும் ஸ்தோத்திரம் ஆகவே கர்த்தர் வெளிச்சமாக்குவார் நான் இந்த வசனத்திலே உங்களுக்கு சொல்ல வருகிறது அந்த கடைசி வார்த்தை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இப்ப சாதாரண வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது இது வந்து ஒரு யுத்தம் யுத்தத்துல இவர் வந்து தேவ பலத்தினால தாவியது என்ன பண்ணுவாரு அடுத்த எதிரி சேனைக்குள்ள பாய்ந்து போய் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பாரு அவன் கட்டி வச்சிருக்கிற கோட்டை மதுல எல்லாம் இவர் தாண்டி என்ன செய்வார் போய் அவனை பிடிப்பார் அவன் மேல வெற்றி சிறப்பார் அது கரெக்டு தான் அதே வேளையில் நான் முதல்ல ஒரு வசனத்தை விளக்குனே அந்த வசனத்தையும் சேர்த்து படித்தா இது வந்து நமது வாழ்வு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் அந்த மாதிரி காரியங்கள் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளணும் உங்கள் கல்வி இன்றைக்கு நீங்க கல்வி விஷயமா கூடி வந்திருக்கும் போது உங்க கல்வி அதிலே நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது சில இடத்துல சேனைக்குள் பாய்ந்து போக வேண்டியது இருக்கிறது நீங்கள் மதிலை தாண்ட வேண்டியது இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுல முதலாவது நான் தாண்டுவேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் எல்லாரும் சொல்லுவோம் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு மதிலை தாண்டுவேன் சரி மதில் மூன்று சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவனால் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்களுக்கு முற்பிதாவாகிய ஆப்ரகாமுக்கான ஒரு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்போது மிக முக்கியமாய் மூன்று காரியங்களை தாண்டினார்கள் முதல்ல எதை தாண்டினாங்க எகிப்திலிருந்து வெளியே உடனே எதை தாண்டினாங்க செங்கடலை தாண்டினார்கள் ஞாபகத்திலே வரலையா அது செங்கடலை தாண்டினார்கள் அப்புறம் காணானுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த கட்டம் வந்த பொழுது எதை தாண்டினார்கள் யோர்தான சத்தமாக சொல்லாம கரெக்டா தான் சொல்றீங்க சத்தமா யோர்தான் நதியை தாண்டினார்கள் அதுக்கு பிறகு அந்த உள்ள போன உடனே கானானுக்குள்ள போன உடனே ஒரு எரிகோ கோட்டை மதில் அந்த மதிலை என்ன செய்தார்கள் தாண்டினார்கள் அலேலூயா மூன்று விஷயங்கள் மிக முக்கியமான மூன்று காரியங்களை தாண்டி அவர்கள் காணானுக்குள் போய் சுதந்திரிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு அலையா சொல்லுவோம் அப்போ இதே மாதிரி இந்த மூன்று விஷயங்களை நமது கல்வி வாழ்க்கைக்கு உங்களுடைய படிப்புக்கு நீங்க நான் அதை ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த செங்கடல் என்று சொல்லுவது ஒரு தடை என்று சொல்லலாம் ஒரு தடை முன்ன போக முடியாது பின்னால பார்வன் வேற வருகிறான் அவன் சேனையோடு எங்கேயும் ஓடிப்பல் தப்பிக்க முடியாது அவன் திரும்ப வந்து அவனுடைய கோபத்தை எல்லாம் காட்ட போறான் எங்க மேல அப்போ என்ன செய்யறது அப்படி இருக்கும் பொழுது ஜனங்களும் மோசையும் முறையிட்டார்கள் மோசை தேவனை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து அந்த செங்கடலையே ரெண்டாக பழந்து அதுக்குள்ளேயே ஒரு வழியை உண்டாக்கி அழகாக நடத்தினார் ரொம்ப ஆச்சரியம் ஒரு தடை அந்த தடைக்குள்ளேயே தேவன் வைத்த ஒரு வழி அற்புத வழி அதுல அந்த மக்கள் கடந்து வந்தார்கள் அந்த செங்கடலை தாண்டினார்கள் லெலுயா உங்க படிப்பு வாழ்க்கையில் கூட பல வேளைகளில் உங்களை தடுக்கிற முன்ன போக விடாத தடைகள் இருக்கின்றன இப்ப கூட பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு ஒரு உயர் கல்விக்காக பிள்ளைகள் விருப்பப்படுகிறார்கள் ஆனால் சிலருக்கெல்லாம் அந்த அந்த இது விருப்ப பாடம் அந்த கல்வி கிடைக்க மாட்டேங்குது தடையாக இருக்கிறது தடையாக இருக்கிறது அப்போ இந்த தடைகள் வந்து உங்களுக்கு முன்னால் போது நீங்க ஊக்கமாக தேவனை நோக்கி ஜபம் பண்ணணும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாசலை தரப்பார் என்று விசுவாசிக்கணும் சிலர்கிட்ட கர்த்தர் தெளிவா பேசி இருக்கிறார் உனக்கு இதை தருவேன் அப்ப நீங்க ரொம்ப ஊக்கமா போராடி ஜெபம் பண்ணலாம் இந்த வாசலை திறந்து தாங்க இந்த காலேஜில் அட்மிஷன் தாங்க இந்த படிப்புக்கு எனக்கு வாய்ப்பு தாங்க அப்படி நீங்க போராடி ஜோ பண்ணலாம் கர்த்தர் தெளிவா நடத்தி இருந்தாருன்னா இல்லை சிலருக்கு அப்படி தெளிவா நடத்தலை ஆனா நம்ம ஆசைப்படுறோம் இன்னது படிக்கணும் அப்படி ஆசைப்படுறோம் தப்பு இல்லை அதற்காக ஜோம் பண்ணலாம் ஆனா அதற்கு நீங்க ஜோம் பண்ணும்போது கர்த்தர் தெளிவா இதுக்குத்தான் உன்னை வைக்கிறேன்னு சொல்லாம இருந்திருந்தா நீங்க வந்து எப்பவுமே ஆண்டவரே உங்க சித்தப்படியான ஒரு நல்ல வாசல் எனக்கு திறக்கணும் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் உங்களுக்கு விருப்பமான பாடத்தை நான் படிக்க எனக்கு வாசல் திறந்தாருன்னு அதுல ஊக்கமா ஜோம் பண்ணுங்க அப்படி நம்ம நல்லா ஜோம் பண்ணும் பொழுதுதான் அந்த மோசையும் அந்த ஜனங்களும் கத்தரை நோக்கி கூப்பிட்ட வேலையில தான் அவர் பேசினார் நீ கோல் எடுத்து நீட்டு நான் கடலை ரெண்டாய் பிளப்பேன் கூப்பிடாம தேவனிடத்தில் பேசாம ஒரு அற்புதமும் நடக்காது ஆனால உங்களுடைய அட்மிஷன்ஸுக்காக குறிப்பாக ஹர் ஸ்டடி சில பிள்ளைகள் லெவன்த்தில் கூட இந்த குறிப்பிட்ட ஸ்கூல்ல கிடைச்சா நல்லா இருக்குமே ஆனா அவன் சொல்ல ஃபுல்லாயிட்டு அப்படி சொல்றாங்க ஆனாலும் நீங்கள் ஜெபிக்கலாம் உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஆண்டோட்ட கேட்கும் பொழுது ஒரு மாதிரி விடாப்பிடியா பிடிச்சு அப்படி கேட்கக்கூடாது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து கேட்கணும் ஆனால் ஆண்டவரே சிலருக்கு சொல்றார் உனக்கு இந்த படிப்பை தருவேன் இந்த கல்லூரியில் உனக்கு இடம் தருவேன் சொல்லிட்டாருன்னா அதை வச்சு இன்னும் உறுதியாக என்ன பண்ணலாம் நீங்க நல்லா ஜோம் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்கள் ஜெபித்தால் ரொம்ப ஆச்சரியம் ஒரு தடை தான் இந்த செங்கடல்ல யாருமே கிடைக்க முடியாது உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஆனா உங்களுக்காக ஒரு வாசல் அங்கே திறக்கும் அல்லா நீங்க சின்ன வயசுல இந்த கல்விக்கும் உங்க வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் தேவனை விசுவாசிக்க பழகுங்க ஆண்டவர் நோக்கி ஜோமண்ண பழகுங்க ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார் அல்லா ஸ்தோத்திரம் ஸோ இந்த அட்மிஷன்ஸ் அடுத்தது சிலருக்கு பெரிய தடை என்னன்னா அட்மிஷன் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அங்கே சொல்கிற ஃபீஸ் கட்டுவதற்கு எங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் இல்லை இல்லை பணம் இல்லை எங்கள் அப்பா அம்மாவால் அந்த காசு கொடுக்க முடியாது எனக்கு மார்க் இருக்குது எனக்கு தகுதி இருக்குது எனக்கு வா வாய்ப்பும் இருக்குது ஆனால் இப்போ செங்கடல் என்ன செங்கடல் இப்போ தேவை சந்திக்கப்பட முடியாத செங்கடல் இதுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார் அப்பா அம்மாவுடைய சம்பாத்தியத்திலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அன்னைக்கு அப்படி தானே இங்கே செங்கடலுக்குள்ள ஒரு வழி திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது அது பற்றி யாரும் சிந்திக்க கூட இல்லை ஆனால் கர்த்தர் அதே கடலுக்குள்ளேயே என்ன அழகான ஒரு வழியை திறந்துட்டார் இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு அல்ல சொல்லுவோம் உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார் அவருக்கு வழி ஆச்சரியமானது எப்படி என்ன விதத்தில் அதை அவர் திறப்பார்னு நமக்கு தெரியாது யாராவது ஒருவேளை இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் இந்த சங்கடத்தோட இருக்கிறீங்களா ஒருவேளை வெளியில தூரத்துல இருந்து ஆன்லைன்ல கேட்டு கொண்டிருக்கிறவர்களும் சிலர் உங்க ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க சோந்து போகாதீங்க நீங்க ஊக்கமா ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு கர்த்தர் அந்த படிப்பை அந்த கல்லூரியை குறிப்பிட்ட இடத்தை வச்சிருந்தாருன்னா பணம் என்பது என்கிற செங்கடலுக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்தே தருவார் ஸ்தோத்திரம் நீங்கள் கண்டிப்பாக அதே வேளையில் நான் மறுபக்கத்தையும் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வரல அதுக்கு தேவையில்லாத டொனேஷன்ஸை கொடுத்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம கட்டுவோம் அகாடமிக் ஃபீஸா மற்ற வேன் ஃபீஸா அதெல்லாம் நியாயமானது தேவையானது கத்தர் நமக்கு நம்ம கத்தட்ட ஊக்கமா கேட்கலாம் இல்லை தகுதிக்கு அப்பாற்பட்டதை போயிட்டு பணத்தை கொடுத்து வாங்குறது என்பது நான் ஒரு நாளும் அதை சந்தோஷமாக சொல்லவே மாட்டேன் ஏன்னா கர்த்தர் நமக்கு வைத்த வழியில் போவோம் அதுக்கு மிஞ்சி நாம போய் என்ன பண்ண வேண்டாம் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து அல்ல லூயா இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கோட்பாடாக இருந்துச்சுன்னா நிச்சயமா கத்துறதெல்லாம் கனம் பண்ணுவார் உங்களை மேன்மையாக வைப்பார் ஸோ உங்களுடைய அட்மிஷன் காரியமோ அல்லது அதில் பணம் சந்திக்கப்படாமல் இருக்கிற இருக்கிறதா இந்த எல்லா காரியத்திலும் நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள் நோக்கி பாருங்கள் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அல்ல இந்த மதில்கள் ஒருவேளை இது போல வேற சில மதில்கள் உங்களுக்கு இருக்கலாம் எந்த மதிலையும் தடையாகிய மதில்களை தகர்த்து தாண்டி போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அல்ல சில வேலை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நிறைய கணக்கு போடுவோம் அது நடக்குமா அந்த வழி திறக்குமா இந்த வழி திறக்குமா ஆண்டவர் ரொம்ப அழகான யாரும் எதிர்பாராத ஒரு வழியை திறப்பார் ரெண்டாவதாக யோர்தானை தாண்டினார்கள் இது கடல் நீண்ட தூரம் நடந்து போன உள்ளால ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நடுவாக ரெண்டாய் பிளந்து போட்டார் இனி ரெண்டாவது நடந்தது என்னென்னா பிரபாகித்து ஓடி வருகிற யோர்தான் அது இதை விட ஃபெரோஷியஸாக இருக்குது இது அங்கே கடல் கடல் உங்களுக்கு தெரியும்ல முதல்ல இந்த கரையில் தான் அலை இருக்கும் உள்ளுக்கு போனால் கடல் அமைதியாக தான் இருக்கும் இந்த கரையில் தான் அலை அந்த காற்றினால் அலை அடிச்சிட்டே இருக்கும் ஒரே கொந்தளிப்பா இருக்கும் கொஞ்சம் இந்த படவுல ஏறி உள்ள போயாச்சுன்னு சொன்னால் உள்ளுக்கு நல்லா அமை தான் இருக்கும் கடல் இது யோர்தான் அப்படி கிடையாது பிரபாகித்து ஓடி வருது பயங்கரமான நதி ஃபுல்லா தண்ணி ஓடி வருது அங்கே யோசுவா தலைமையில காணானுக்குள் பிரவேசிப்பதற்காக கர்த்தர் அதை ஸ்டாப் பண்ணார் ஒரு அல்லையோ சொல்லுவோம் இப்ப அதை ஸ்டாப் பண்ணார்னா பாருங்க அந்த பக்கம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இந்த பக்கம் போறது அதோட போ ஆனா அங்கிருந்து வர்றது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு வந்து தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கிராஸ் பண்ணி நடந்து போற வரைக்கும் அங்கிருந்து வார தண்ணி எப்படி இருந்தான் எப்படி அது ஒரு பெரிய அணை மாதிரி ஏறி 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 அங்க ஒரு அணையா ஆண்டவர் கெட்டல அவர் அங்க நிறுத்தி வைத்தார் அப்போ செங்கடலுக்கு அனுபவம் வேற இது வேற அதை நான் உங்களுக்கு தடை என்று சொன்னேன் இது வந்து பிரச்சனை பிரச்சனையை தாண்டுதல் இது பிரச்சனை ரொம்ப வித்தியாசம் தடை ஒரு பக்கம் இது பிரச்சனைன்னு சொல்றது ரொம்ப நம்மை பயமுறுத்த கூடியது கஷ்டப்படுத்தக்கூடியது மனசெல்லாம் பாதிக்க வைக்கக்கூடியது இப்படியும் வரும் இப்படி அநேக பிரச்சனைகளை நீங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டியிருக்கு இந்த சாட்சி சொன்ன ரெண்டு பிள்ளைகளும் அவங்க சந்திச்ச பிரச்சனைகளை சொன்னாங்க அந்த பிரச்சனைகள்னால இனி இந்த ஸ்கூலுக்கு மாட்டேன் இனி இந்த படிப்பு வேண்டாம் இனி அது வேண்டாம் இது வேண்டான்னு விட்டு ஒதுங்கன்னா தோல்வி ஆனா அந்த யோர்தான் போல பிரவாகித்து வரக்கூடிய மனுஷரால வரும் சிலருக்கு பிசாசனால வரும் வருது அந்த யோர்தான் அது பிரவாகித்து வந்தாலும் அதை பிளந்து அதன் நடுவே நடத்தக்கூடிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார் இதெல்லாம் எப்பவும் மனசுல வச்சிருக்கணும் உங்களுக்கு அவ்வப்போது லைஃப்ல ஒன்னொன்னு வரும் வரும்போது இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் இப்படி கேட்கறதெல்லாம் புரியுதா உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று பல பிள்ளைகள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் வீண் பழிகள் வீண் பழி அதாவது கூட இருக்கிற பிள்ளைகளே இந்த தொந்தரவு கொடுப்பாங்க ஒரு பொறாம எரிச்சல் எதா வந்து டீச்சர்ஸ்கிட்ட போய் இல்லாததை என்ன செய்திருவார் போட்டு கொடுத்துருவா நம்ம செய்யாத தப்பை அதில் நம்மளை பிடிச்சி விடுவாங்க டீச்சர்ஸும் அதை தீர விசாரிக்காம சில வேலை நம்மளை பப்ளிக்கில் ஏதாவது பேசி போடுவாங்க ஏதா தண்டனை கொடுத்துருவாங்க தப்பு செய்து தண்டனை வாங்கிறது வேற தப்பு செய்யாமல் அதுக்கு தண்டனை வாங்குறதுன்னு சொல்றது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் பிடிச்சி வெளியே நெல் நோட்டுருவா ஹெட் மாஸ்டர் போய் பாருன்னு அனுப்பிடுவோம் அங்கே போய் வெளியே நின்றுட்டு இருக்கணும் அவருக்கு ரூமுக்கு வெளியே காற்று நிற்கிறது மன்னிப்பு எழுது அப்படிலாம் நிறைய வீண் பழிகள் வீண் பழிகள் அது வேற அந்த வீண் பழிகள் அங்கே ரிமார்க் ஆகிரும் ரிமார்க் ஆக்கிடுவார்கள் இதனால் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை பலர் ஜபத்தில் ஜபத்துக்காக சொல்லும் பொழுது நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு பிசாசின் கொடிய தந்திரமாக இருக்குது அதுலேயும் நல்லா படிக்கிற பிள்ளைகளை சீர்கொலையை வைக்கிறதுக்காக ஒரு தம்பி நம்ம சர்ச்சில் உள்ள தம்பி தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு நல்லா படிக்கிற ப்ரில்லியன் ஸ்டூடெண்ட் ஒரு மேன்மையான படிப்பு எனக்கு அது படிப்பு என்ன படிப்புன்னு சொல்ல தெரியல ஒரு மேன்மையான படிப்பு படிச்சுட்டு இருந்தான் அதுலேயும் ஃபஸ்ட்டாக வருவான் பெஸ்ட்டாக இருப்பான் அவனை வேணும்னே கூட உள்ள ரெண்டு போன மாணவர்கள் சேர்ந்து ஒரு குற்றத்தை இவன் இவன் ஈடுபடவே இல்லை இவனை பிடிச்சி மாட்டி விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் கல்லூரிக்கே போக முடியாது என்கிற அளவுல கஷ்டப்பட்டான் யோர்தானின் பிரவாகத்திலும் கர்த்தர் அவனோடு கூட நின்று அவனை வெற்றி சிறக்க பண்ணி இன்னைக்கு இந்த படிப்பெல்லாம் முடிச்சு அடுத்த கட்டம் இன்னொரு உயர் படிப்புக்கு போயிருக்கிறான் ஒரு அலுவலியா சொல்லுவோம் நிச்சயமா அவனால நின்று பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா அந்த யோர்தானில் கூட அதையும் தாண்ட கர்த்தர் கிருபை செய்தார் அமேன் இல்லை லூயா வீண் பழிகள் ஒரு பெரிய பிரச்சனை தவறான புரிந்து கொள்ளுதல் பழி சாட்டுகிறார்களோ இல்லையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அது சில டீச்சர்ஸ் ஸ்கூல்ல வந்துருச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாடு ரொம்ப கஷ்டம் ஒரு பிள்ளைய தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறா புரிஞ்சிருப்பாங்க ஒரு பிள்ளை வீட்டில் தன்னு அம்மா படுக்கை அப்பா குடி குடியும் படுக்கையும் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் அப்பா குடிச்சிட்டு ஒரு இதுல இருப்பார் அம்மா படுத்த படுக்க இந்த பிள்ளைகள் அதுல இந்த பிள்ளை குறிப்பிட்ட பிள்ளை வந்து வீட்டு வேலை எல்லாம் செய்து வீடை பெருக்கி என்னெல்லாமோ வேலை செய்யுமா செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு வரோம் கிளாஸ்ல உட்காந்து தூங்கும் டீச்சர் கோபம் வருமா வராதா டீச்சர் ரொம்ப கோவப்பட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸும் இவ்வளவு பேசாத வார்த்தை கிடையாது அப்ப இந்த பிள்ளைக்கு ரொம்ப வேதனை என்ன வேணும்னா தூங்குது வீட்டு சூழ்நிலை இது படிக்கிற காலம் உங்களுக்கெல்லாம் காலையில் எழுமனோடனே பெட் காஃபி வருது எல்லாம் ஏபிசிடி எல்லாம் கரெக்டாக வருது நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அழகாக ஸ்கூலுக்கு போறீங்க எல்லாம் அம்மா செய்தாரா அந்த அம்மாவே படுக்க நீண்ட கால படுக்க அப்போ இந்த பிள்ளை இதெல்லாம் செய்கிறதுனால அதுக்கு ஸ்கூலில் வந்துருந்தா தூக்கம் வந்துடும் அது பிறகு எப்படியோ ஆண்டவருக்கு கிருபைனால ஒரு ஆசிரியர் அதை கண்டுபிடிச்சார் இந்த பிள்ளை ஏன் தூங்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மற்ற ஆசிரியர்கிட்ட சொல்லி அது கொஞ்சம் அதுக்கு தக்கதாக அவங்க நடத்துனாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலும் நிறைய பேருக்கு வருது அப்போ அவங்க நினச்சிரது இது வந்து இது தப்பு செய்து இது இந்த மாதிரி பண்ணுது அப்படி எடுக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற உண்மையான அந்த பரிதாப நிலவரத்தை புரிஞ்சுக்கிடலை ஸோ இப்படியும் இருக்கலாம் இப்படி நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு நாம் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஒரு மாதிரி சண்டை போடுறதுக்கோ வாக்குவாதம் பண்றதுக்கோ அவனை விடக்கூடாது இவளை விடக்கூடாது அந்த டீச்சரை நான் ஒரு வழி பார்க்கணும் அப்படியெல்லாம் சிந்தனை போகவே கூடாது இயேசுவின் பாதத்தில் வரணும் வந்து நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் கிட்ட சொல்லணும் இயேசு உங்களுக்காய் எல்லாம் பிரவாகித்து வருகிற யோர்தானை நிறுத்தி தருவார் அல்ல லூயா நம்ம கிட்ட தப்பு வராமல் இருக்கணும் தப்பு வந்துட்டுனாலும் உடனே கிட்ட வந்து உண்மையா மன்னிப்பு கேட்கணும் கேட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆளுகள்டையும் யார் யார் நம்ம வார்த்தைனால நம்ம செய்கைனால யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ம ஒரு மன்னிப்பு கேட்கணும் கேட்டு கிளியர் பண்ணிடணும் அப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பார் இதில் நீங்கள் கரெக்டாக இருங்க பிரச்சனைகள் வரத்தான் செய்து இதுலேயும் நான் சொல்கிறேன் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது முக்கியமான பிரச்சனை எல்லாம் வருது ஏன்னா பிசாசின் கிரியை பிசாசின் கிரியை உன் அழிக்கணும் உன் படிப்பை கெடுக்கணும் உன் எதிர்காலத்தை நாசமாக்கணும் அது அவனுடைய திட்டம் இப்படிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் கர்த்தரை நாடுங்கள் ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு எல்லாரும் சொல்லுவோம் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அது செங்கடலா இருக்கட்டும் தடையா இருக்கட்டும் அதை தாண்டுவேன் இந்த யோர்தானா இருக்கட்டும் அது எதிர்ப்பு அவைகளையும் சாரி அது வந்து பிரச்சனை அதையும் நான் என்ன செய்வேன் ஜெய்ப்பேன் தாண்டுவேன் மூன்றாவது எரியோ கோட்டை கோட்டை என்ன எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு அவன் இடத்துக்குள்ளே நீ வந்துராத என் பட்டணத்துக்குள்ளே வந்துடாதேன்னு அவன் கோட்டையெல்லாம் பலப்படுத்தி அந்த வாசலெல்லாம் அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கான் எல்லாரும் எரிகோக்காரங்க அப்போ இவங்களுக்கு உள்ளே போக முடியாது அப்போ தான் ஆண்டவர் வழியை சொல்லி கொடுத்தார் நீ சுற்றி என் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு உங்களுக்கு தெரியும் தானே கடைசியில் ஏழாம் நாளிலே ஏழாம் ரவுண்டிலே கோட்டை இடிந்து விழுந்தது அல்ல லூவியா எதிர்ப்பு தகர்ந்து போயிற்று இவர்கள் ஈஸியாக மதிலை தாண்டினார்கள் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அல்ல லூயா ரொம்ப ஈஸியா போச்சு ஆகவே தடைகளா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் எதிர்ப்புகள் எதிர்ப்பு என்பது இன்னும் ஒரு வித்தியாசமானது ஒருத்தன் வேணும்னே எதிர்க்கிறான் அதை சந்திக்கிறதும் அதை ஜெயித்து அந்த பக்கம் தாண்டி போறதும் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் பல கஷ்டங்கள் அதிலும் உண்டு எதிர்ப்பு எங்க வருது போட்டி மாணவர்களுக்குள்ள என்ன எதிர்ப்பு எழும்புறதுக்கு வாய்ப்பு போட்டி போட்டி நல்லா படிக்கிறவங்க போட்டி போடுவாங்க செகண்ட் ரேங்க் அந்த செகண்ட் ரேங்க் காரருக்கு போட்டி வரும் போட்டி மனப்பான்மை வந்த உடனே எதுலெல்லாம் எதுக்க முடியும் எதுலெல்லாம் எதுக்க முடியும் எதிர்த்து பண்ணுவாங்க ஓ அவனுக்கு இவ்வளோ எப்படி இவ்வளோ மார்க் கிடைச்சது அப்படி சொல்லி சண்டைக்கு வருவார்கள் இப்படியெல்லாம் நிறைய எதிர்ப்புகள் பண்ணுவார்கள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஒருத்தங்க ஜபிக்க கூட்டு வந்தாங்க அது ஒரு சின்ன பிள்ளை ஓரளவு ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அந்த ஸ்கூல் கிளாஸ்ல அது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது அதனால அதில் செகண்ட் ரேங்கு போகிற அந்த பிள்ளைக்கு பெற்றோர் வந்து இந்த குழந்தைக்கு மேலே மந்திரவாதம் செய்து வச்சுட்டார் பாவம் சின்ன பிள்ளை அது இந்த மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஜெபிக்க கூட்டிட்டு வராங்க பாருங்க எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ஒரு மூணாம் கிளாஸோ நாலாம் கிளாஸோ இருக்கலாம் அங்கேயே போட்டி போட்டி இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி எதிர்ப்புகள் எழும்புகிறதை பார்க்கிறோம் இன்னொரு சகோதரி ஞாபகத்துக்கு வருது ஒரு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம் அந்த தாயார் வந்து ஜெபிக்க கேட்டார்கள் நல்லா படித்து கல்லூரி படிப்பை வெற்றியாக முடித்து ரிசர்ச் பிஹெச்டி நல்லா ஆரம்பித்தது யாரோ இந்த மாதிரி பிசாசின் கிரியைகளை ஏவி விட்டதுனால ஒன்றுமே செய்ய தெரியாது ஒன்றுமே செய்ய தெரியாது பேப்பர் எடுத்தாலே பிரச்சனை அந்த மாதிரி ஸோ இப்படி பல எதிர்ப்புகள் இருக்கிறது பிசாசை பயன்படுத்துவார்கள் அல்லது வேற விதமான கிரியைகளை செய்வார்கள் சில மனுஷர்களை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையே நமக்கு விரோதமாக கோஷ்டி சேர்த்து எழுப்பி விட்டுருவாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை எதிர்ப்பாங்க இப்படியெல்லாம் எததுக்கு எதிர்ப்பு வருதுனே தெரியாது அந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்கிறது போட்டிகள் இது படிப்பில் மட்டும் இல்லை ஒரு நல்ல பேர் வாங்கினாலும் சிலருக்கு பிடிக்கிறது இல்லை இந்த டீச்சர் பாராட்டிட்டாக இந்த பிள்ளைய அதனால தேவையில்லாமல் ஒரு எதிர்ப்பு இருந்து கிளம்புது நிறைய எதிர்ப்புகளை பார்க்கிறோம் இதில் யாராகிலும் அப்படிப்பட்டவைகளை சந்தித்திருக்கிறீர்களா இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக இப்போமே நம்ம ஜோம் பண்ணும்போது நீங்க நல்லா பிரேயர் பண்ணணும் அப்பொழுது கர்த்தர் இவைகளில் இருந்தும் உங்களை என்ன செய்வார் விடுவித்து காப்பார் பாருங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்ப்புகள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நாம அதில் கே சில இடத்துல பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம் ஆள் வச்சு அடிச்சு போடுறாங்க சிலரை இல்லையா தான் இருப்பான் கடைசியில் கோஷ்டி சேர்ந்து அடி நடக்கிறது இப்படி பல விஷயங்கள் நம்ம இவைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் பொறாமைனாலும் போட்டியினாலும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் நீங்கள் அதிலும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கான யுத்தங்களை செய்வார் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மாலே ஒரு மதிலை சொல்லுவோம் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு வசனம் கூட நம்ம வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இந்த ஒரு வார்த்தையும் கூட சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கத்தர் மாற்றுவார் அவராலே நீ மதில்களை தாண்ட உதவி செய்வார் அவர் உன்னை முற்றிலும் ஒரு பகுதியில் மட்டுமல்ல எல்லா பகுதிகளிலும் உன்னை ஜெயம் செய்வார் இந்த வருடத்திலே இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை வைத்து ஜோம் பண்ணுங்கள் பெற்றோரும் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கள் கத்தர் கிருபை செய்வார் கல்வியில் ஜெயம் முதல்ல முக்கியமாக கல்வி தானே நமக்கு கல்வியில் ஜெயம் உண்டாகணும் ஒரு பாடம் கூட ஃபெயில் ஆகக்கூடாது ஒருத்தரும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கணும் டிஸ்டிங்ஷன்ல வரணும் அந்த மாதிரி அளவுக்கு முற்றும் ஜெயம் கொள்ள செய்கிறவர் கல்வியில் ஜெயம் கொள்ள செய்வாராக ரெண்டாவது ஒரு ஜெயம் வேண்டும் சில பிள்ளைகளுக்கு பாவம் அடிக்கடி வியாதி போக முடியல சங்கடமா இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் அந்த பிள்ளைகளும் நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும் வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்க ஆரோக்கியத்தை எனக்கு தாங்க உங்க வல்லமை அனுப்பி என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும் சொல்லி இருக்கிறார் நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் இயேசு உங்களை சுகமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார் இயேசு சுகமாக்குவேன்னு சொல்லும் போது உனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருதா அடிக்கடி சளி பிடிக்குதா அடிக்கடி வேற ஏதாவது பிரச்சனை சிலருக்கு இருக்கு இந்த இழுப்பு அது அடிக்கடி வந்து கஷ்டப்படுத்துகிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இயேசு உனக்கு சுகம் தருவார் ஆரோக்கியமும் சௌக்கியமும் தந்து உன்னை குணமாக்குவார் அதை விசுவாசி நோக்கி கூப்பிடு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் அந்த கூட இதுவரைக்கும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் அட்டண்டன்ஸ்ல ஜெயம் தருவாராக அடுத்தது நீயா கட்டடிச்சு கிடக்காது சிலருக்கு சரீரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு மனசுதான் குழப்பம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய ஹோம் ஒர்க் தந்தாங்களா ஹோம் ஒர்க்கை செய்யாமல் அடுத்த நாள் என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கிறது இதெல்லாம் தப்பான காரியம் எதை தந்தாலும் உட்காந்து செய்துரு டக்குன்னு செய்து நீட்டாக நீ கொண்டு போ என்ன ஸ்கூல் கட் பண்ணாத நீயா கட் பண்ணாத நான் முதல்ல சொன்ன கூட்டம் பிள்ளைகள் பாவம் அதில் முடியாமல் அவங்க இருக்காங்க ஆனால் நீ நல்லா உனக்கு ஓகேயா இருந்தோம் இப்படி செய்தீங்கன்னா எப்படி ஒரு கிளாஸ் கூட வீணாக கட் பண்ணக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும் நீட்டாக படிக்க எவ்வளோ காலம்தான் படிக்க போகிறீங்க டுவெல்த்து முடிச்சு காலேஜ் ஒரு அஞ்சு வருஷம் இல்லையா யூஜி பிஜி முடிஞ்சுன்னா அதுக்கு பிறகு படிச்சுட்டா இருப்பீங்க வேலைக்கு போயிடுவீங்க வாழ்க்கையில் செட்டில் ஆயிருவீங்க அப்புறம் படிக்க ஆசைப்பட்டாலும் பலருக்கு படிக்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கி அப்படி இருக்குது அதனால் இந்த நாட்கள் கரெக்டாக ஆஜர்லேயும் நீங்கள் ஜெயம் எடுக்கணும் அடுத்து தேர்விலே ஜெயம் எடுக்கணும் எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வைப்பாங்க குவார்டர்லி எக்ஸாம் ஆஃபர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் செமஸ்டர் எக்ஸாம் ஒவ்வொரு இதுல இருக்கு எல்லா எக்ஸாம்லையும் எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் வாங்கணும் அதுல ஒரு ஜெயம் சிலர் அட்டண்டன்ஸ் பக்காவா இருக்கும் எக்ஸாம்ல அவுட்டா இருக்கும் வருதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அப்படி இல்லாம முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆங்கிலத்தில் மோர் தேன் கான்கோரஸ் நான் தமிழ் வார்த்தையை வச்சு சொல்றேன் முற்றும் சொல்றது எல்லா பகுதி என்கிற அர்த்தத்தில் சொல்றேன் முற்றும் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஜெயம் எடுக்கணும் நம்முடைய சார் கூட இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையாக சொன்னார்கள் கிளாஸ்ல அட்டன்டிவ்னஸ் மிக முக்கியம் சாட்சி சொன்ன அந்த பிள்ளையும் சொன்னத நீங்க கேட்டிருப்பீங்க அட்டன்டிவ்னஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இதை ரெண்டையும் இயேசு எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிப்புக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் வந்து அந்த டீச்சர் அந்த சப்ஜெக்டில் தேர்ன தான் அந்த சப்ஜெக்ட் பாடம் நடத்த கிளாஸ்ல ஸ்கூலில் வச்சிருப்பாங்க அவங்க அந்த சப்ஜெக்டை பல வருஷம் நடத்திட்டே இருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த பேட்சுக்கெல்லாம் அவங்க தான் அந்த கெமிஸ்ட்ரி நடத்தி இருப்பாங்க அல்ல ஃபிசிக்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பாட புக்கு வந்து ரொம்ப அத்துப்படின்னு சொல்லுவோம்ல நல்ல அப்படி ரொம்ப தெரியும் நல்லா ஃப்ரீயாக வரும் அவங்களுக்கு அவங்க டீச் பண்றது ரொம்ப முக்கியம் அதை நீ சரியா அட்டன்டிவா கேட்கும் பொழுதே உள்ள போயிடும் உனக்கு அதை இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செய்யறது கிடையாது இருந்து வேற என்னத்தையா நினைச்சிட்டு இருக்காது இல்லை சிலர் இங்க கூட பாருங்க ஒருத்தன் ஒருத்தன் கை சும்மா இருக்க மாட்டேங்க சில சமயம் அப்போ இங்கே ஒரு அட்டன்டிவ்னஸ் வரல தானும் கிட்ட அடுத்தவனையும் கிடப்பான் அந்த ஸ்டைல் இங்கே இதுவரை நான் பார்க்கல கிருபை நாளை கத்தருங்களை காப்பாராக ஆமா இங்க ஒன்று ரெண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் இது இதுதான் நம்ம அட்டன்டிவாக இருக்கணும் அடுத்தவனே அட்டன்டிவாக இருக்க விடணும் அந்த அட்டன் அட்டன்டிவாக இருக்கும்போது கேட்குறதுலே ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சிருது அதுக்கு பிறகு வீட்டில் போய் படிக்கும் பொழுது இன்னும் அது பலமாக புரியுது நல்லா ஸ்ட்ராங்காக பதியுது அதுக்கு மேலே முடியலைன்னு சொல்கிறதுக்கு தான் டியூஷனை தவிர மற்றபடி டியூஷனே தேவையில்லை புரியுதா ஸோ அந்த மாதிரி அட்டன்டிவ்னஸ் நல்லா இருக்கட்டும் அதுலேயும் சில பிள்ளைகளுக்கு ஜெயம் இல்லை அங்கே போயிருந்து வீட்டு நினைவு வரும் அங்கே போயிருந்து சொந்தக்காரங்க நினைவு வரும் ஆஹா அங்கே போயிருந்து எங்கள் சர்ச்சில் கன்வென்சன் வரப்போகுது நினைவு வரும் நீ கன்வென்சனுக்கா ஜோம் பண்ணுறது நல்லது ஆனால் ஸ்கூல்ல போயிருந்து ஒழுங்காக என்ன ஜெய் பாடத்தபடி அங்கே போயிடுவான் இப்போ எல்லாரும் வந்து எல்லாம் வேலை இருப்பாங்களே நான் ஸ்கூலில் இருக்கனே அப்படி இல்லை ஆ அந்த பண்டிகை நாள் வருதே கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி ஹாஃப் ஹாலி எக்ஸாம்னா ஃபுல்லாக இவர் அதில் நினைக்க ஆரம்பிச்சிடுறது இதெல்லாம் பிசாசு திசை திருப்புறது நம்ம வந்து அட்டன்டிவ்னா அதுல வந்து ஒரு ஜெயம் எடுக்கணும் அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு திசை திருப்புகிறது திசை திருப்புற பிசாசு ரொம்ப செய்கிறான் ரொம்ப செய்கிறான் படிப்பை விட்டு வேற எங்க திசை திருப்பலாம் அதுதான் அப்ப யாரையாவது வச்சு தூண்டி விட்டுருவான் என்னத்தையா தூண்டி விட்டுருவான் என்னத்தையா பண்ணிக்கிட்டு பாரு அந்த பிள்ளை ஒன்னே தான் பாக்குது இந்த பையன் உன்னை தான் பார்க்கான் போதுமா இதுலேருந்து ஆரம்பிச்சிடும் மன நோய் ஆரம்பிரும் அந்த படிப்பு பால் அங்க ஒன்றும் பார்த்துருக்காது எவனோ உண்டாக்கி விடுறது பின்னணியில் பிசாஸ் இருந்ததை தூண்டி விடுறது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு படிப்பு நேரத்தில் நீ கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன படிப்பு நேரத்தில் நீ வேற எதையும் பற்றி யோசிக்க வேண்டிய எதாவது அவசியம் உண்டா டிஸ்ட்ராக்ஷன் என்பது பிசாஸ் டிஸ்ட்ராக்ஷன் திசை திருப்புதல் திசை திருப்புதல் இப்படி எத்தனையோ பிள்ளைகளுடைய படிப்பை நாசம் ஆக்கி அப்புறம் அவங்க சமுதாயத்தில் உயர்ந்து வர வேண்டிய நிலையை அடைந்து கொள்ள மாட்டார்கள் கீழே போயிடுவார் காலமெல்லாம் வேதனைப்படுவா ஐயோ நான் கோட்டை விட்டுட்டனே கோட்டை விட்டுட்டனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க உட்காந்து வேலை நடத்த வேண்டிய அளவுக்கு இவங்க படிப்பு இருந்தது நல்லா வந்தாக கடைசியில் இப்படி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனில் திசை மாறி விட்டு கொடுத்து இன்னொருத்தையும் உட்காந்து வேலை எடுத்து வைப்பான் இவங்க வேலை செய்துட்டே இருப்பாங்க அப்போல்லாம் வேதனைப்படுவாள் அன்னைக்கு மட்டும் ஒழுங்காக இருந்து நான் படிச்சுருந்தேன்ண்ணா எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் இந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் ஒருத்தரும் ஆகிடக்கூடாது உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு சர்ச்சில் இருந்தெல்லாம் இதெல்லாம் கூட்டி வச்சு வச்சு தரோம் புரிந்துக்கிடுங்க ஏற்றுக்கொள்ளுங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து அல்ல வேற வேறு கவனம் செலுத்தாத அது மாதிரி ஒரு தம்பி எனக்கு தெரியும் படிக்கும்போதே டிவிக்கு ஆரம்பிச்சிட்டான் சரி டிவிக்கிற ஒருவேளை பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டமா வேற வழி இல்லை அப்போ அந்த பையன் என்ன செய்ய வேண்டியதுதான் இவன் அப்படி ஒன்றும் கிடையாது என்னன்னு தெரியல இன்னைக்கும் பாவம் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல அப்போ நீ படிக்கிறதுக்கும் பெற்றோர் ஃபீஸ் எல்லாம் கெட்டுறாங்க உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ அழகா படிச்சிருக்கலாம் அங்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் யாரோ சொல்லிட்டான் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஊட்டி விட்டோன்னு பிஸ்னஸில் இறங்கியாச்சு ஸ்கூலில் வச்சு இப்படி எந்த டிஸ்ட்ராக்ஷன் எந்த திசை திருப்புதல் வரோன்னே தெரியாது சிலர் சிரிக்கிறீங்க உங்களுக்கும் எதை வந்துக்கிட்டு இருக்கோ எனக்கு தெரியல ஆனா வந்திருந்தனா நீங்க ஜெயிக்கணும் முற்றும் என்ன செய்யணும் ஜெயம் எடுக்கணும் அல்ல லூயா எதுலையாவது டிஸ்ட்ராக்ஷன் தான் அடுத்த இந்த திசை திருப்பி அடுத்து என்ன செய்ய சாத்தான் அடிக்ஷன் ஒரு அடிமைப்படுத்துதல் இப்போ வந்து ட்ரக்ஸ் அதாவது போதை பொருட்கள் நிறைய இருக்கு ஸ்கூலுக்கு வெளியே இருக்கு ஸ்கூலுக்கு உள்ளே இருக்கு உள்ளுக்கே வருது நண்பர்கள் மூலமாக கல்லூரியில் சொல்லவே வேண்டாம் அது தார்மாராக விளையாடுது போதை இந்திய தேசத்தில் ஒரு பெரிய சாபம் அநேகர் போதைக்கு அடிமையாயிட்டே இருக்காங்க அரசாங்கமே டாஸ்மாக் கடையை வச்சு எத்தனையோ பேர் என்ன செய்தாச்சு அடிமையாக்கியாச்சு வாழ்க்கைகள் பரிதாமாக இருக்குது ஓ வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது இதெல்லாம் நீ பார்க்கும்போது கவனிக்கணும் எப் எப்படின்னா இவங்கெல்லாம் அதில் ரொம்ப விரும்பி போய் குதிச்ச ஆட்கள் கிடையாது யாரோ நிர்பந்தித்து இடை வாடா வாடா ஒன்று ஊதி பாருடா ஊதி பாருடா குடிச்சு பாருடா இப்படி சொல்லி திணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நிறைய பார்ட்டி ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கு போறோம் பார்ட்டி வச்சிருவோம் அப்படி செய்யறோம் பார்ட்டி வச்சிருவோம் கிறிஸ்துபுறப்புக்கு ஒரு பார்ட்டியை வச்சிருவோம் அதுக்கு இதுக்கு வச்சிருவோம் இதில் கொண்டு போய் தான் இந்த மாதிரி பண்ணி விருப்பம் இல்லாமல் திணிக்கப்படுறது கடைசியில் பிசாஸ் அப்படி இழுத்துட்டு போயிடறான் பிற அது இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது போதைகள் அது மாதிரி பல கேம்ஸ் இருக்குது ஆன்லைன் கேம்ஸ் சூதாட்டம் வரைக்கும் போது இந்த ஆன்லைன் கேம்ஸ் அதை இப்போ நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆக்கும் அப்படியெல்லாம் ஐயோ அது பயங்கரமான கட்டு நீ சும்மா இதை சும்மா தட்டி பார்க்கறது தானே நல்லா இருக்கே ஃபைட் நல்லா இருக்கே ட்ரைவிங் நல்லா இருக்கே ஃப்ளைட்டு கூட நல்லா எல்லாம் நல்லா இருக்கும் கடைசியில் என்ன செய்யும் அடிமைப்படுத்திடும் நான் ஒரு ஆளை இதை சொல்லும்போது அவரை சொல்லாமல் எனக்கு இருக்க முடியாது ஃப்ளைட்டில் ஒரு தடவை போகும்போது ஒரு பெரிய ஒரு கோட் சூட்டெல்லாம் போட்டு ஒரு ப்ரீஃப் கேஷை எடுத்துகிட்டு ஒரு பெரிய கம்பெனி மேனேஜராக இருப்பார் இல்லை டேரக்டராக இருப்பார் அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்தார் பெரிய மதிப்பாக இருந்தார் அவர் உட்காந்துப்போ உட்காந்துட்டு மொபைல் ஃபோனை எடுத்தார் அங்கே ஒரு கேமை எப்படி கொட்டு 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 தட்டி தட்டி அங்கே ஒன்று ஏதோ உடையுது உடஞ்சி 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 இந்த கேமை விளையாட ஆரம்பித்தார் போய் சேர்றவரை அந்த கேமை விளையாடி இருக்கார் பரி எனக்கு அவருக்கு மேலே இந்த மதிப்பே கடைசியில் போச்சு என்ன மனுஷன் ஏதோ கம்பெனிக்கு ஒரு பெரிய காரியத்துக்கு போவார் அதுக்கு தானே ஃப்ளைட்டில் போகிறார் அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லைன்னா பேசாமல் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே அழகாக அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக இறங்கி அவருக்கு கம்பெனி வேலையை அழகா செய்யலாம் இல்லை அடிமைத்தனம் அடிமைத்தனம் கேம்ஸில் இது மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னே சிலர் இந்த லவ் அஃபேர்ஸில் கொண்டு மாட்டி விட்டுடுறான் அடிமைப்பட்டு கட்டி போட்டுடுறது வாழ்க்கையே தொலைஞ்சி போகும் வேற வேற கட்ட இன்னும் அறுவறுப்பான கெட்ட காரியங்களையும் கொண்டு பூத்தி வச்சிட்றான் ரொம்ப மோசமா இருக்கு இன்னைக்கு நாங்கள்லாம் படித்த காலத்தை விட இந்த காலம் ரொம்ப இந்த மாதிரி மோசங்கள் நிறைந்த காலம் நீங்கள் பிள்ளைகள் இயேசுக்குள்ளே இருக்கணும் ஜபிக்கணும் பைபிள் படிக்கணும் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் முற்றும் ஜெயம் கொள்ளலாம் அல்லே லூயா இன்னொன்று ஆகாதவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்க பழகுங்க தீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் தீர்ப்பானது ஆ ஆகாதது ஐய யோசிக்கணும் இது எனக்கு ஆகாது இல்லை வேண்டாம் சில பிள்ளை நான் நான் வந்து ஃபோன் தான் பார்க்குறேன் அதைத்தான் பார்க்குறேன் சொல்லி என்னென்னமோ பார்த்துட்டே இருப்பாரு அதில் பாவம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது சும்மா தான் பார்ப்பார்கள் ஆனால் அது ஆகாதது உனக்கு மூளையாக அது நிரப்புது அது நிரப்புது இப்போ என்ன இல்லாமல் சொல்கிறாங்கல்ல மீம்ஸு அப்புறம் வேற என்ன ஷார்ட்ஸு ஷார்ட்ஸு மீம்ஸு இன்னும் புது புது வார்த்தையெல்லாம் வருது நமக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்கி ஆனால் இது வந்து ஒரு தப்பாக பாவமாக இல்லை ஆனால் ஆகாதது உன்னுடைய அறிவு உன்னுடைய மனசில் வசனம் தங்கணும் அடுத்தவன் கல்வி சம்பந்தமானது தங்கணும் இந்த ரெண்டையும் தங்க விடாமல் இருக்கிறதுக்கு பிசாசு கொண்டு கொண்டு உனக்கு தாரது தான் என்னது இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதே பார்க்கணும் இதே பார்க்கணும் இதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் மூளையும் தொலைஞ்சு கண்ணும் தொலைஞ்சி எவ்வளவு பாதிப்பு அதனால ஆகாதவைகளை தள்ளணும் இந்த எல்லாத்துலயும் ஒரு ஜெயம் சிலர் ஒன்றில் ஜெயிக்கிறாங்க எங்கேயோ அடுத்ததில் கொண்டு பிசாசு மாட்டி விடுறான் அப்படி இல்லாம நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எந்த எந்த விதத்தில் அவன் வந்தாலும் நாம் ஜெயிக்கணும் இந்த ரெண்டு காரியத்துக்காக இப்ப ஜோம் அண்ண போறோம் ஒன்று நான் உம்மாலே மதிலை தாண்டுவேன் சொல்லுவோம் உம்மாலையும் அதிலை ஒருக்கா கூட கொஞ்சம் கூட சத்தமா சரி ரெண்டாவது முத்தும் ஜெயம் கொள்ளுவேன் ஒருக்கா கூட இன்னும் ஒருக்கா சத்தமா சரி வெரி குட் வெரி குட் எல்லாரும் எழுந்து நின்று ஜோம் பண்ணுவோமா பிரைஸ் த லார்ட் எல்லாரும் ஜோம் பண்ணலாம் ஹாலே லூயா பிரைஸ் த லார்ட் ஸ்தோத்திரம் கண்களை மூடுங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கு உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மரியாதையை என்ன செஞ்சுக்கணும் காப்பாற்றிக்கணும் ஒருத்தரும் கண்ணு திறக்க கூடாது அங்கெங்கே போகக்கூடாது சரியா ஆமாம் அன்னை மார்க்கா மாறு ஜபத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லார் கண்களை மூடுவோம் அமீன் ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் மாணவ மாணவிகள் நல்ல கண்களை மூடி இருதயத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை ஒவ்வொருவரும் நோக்கி பாருங்கள் உங்கள் கண்களில் பரலோக சிங்காசனம் கண்ணமமூடு கண்ணமோடு கண்ணமோடு எல்லார் மூடி உண்மையா இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் பரலோக சிங்காசனத்துக்கு நேரம் சிந்தனை அப்படியே திருப்போ அப்படியே திருப்போம் கண்ணை மூடு நல்ல பிடிச்சி மூடு கண்ணை திறக்க கூடாது இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நோக்கி எவ்வளவு நேரம் அப்பாவை நோக்கி பார்க்க முடியுமோ அவர் எவ்வளவு மகிமையாய் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் அங்கிருந்து தான் நமக்கு உதவி இறங்கி வரும் செங்கடலை தாண்ட எல்லா தடைகளை தகர்க்க எல்லா யோர்தானை தாண்டி செல்ல எல்லா பிரச்சனைகளை வெற்றியாய் தாண்டி செல்ல மதில்களை தாண்ட எரிகோவை தாண்ட எதிர்ப்புகளை ஜெயமாய் முறியடித்து முன் செல்ல அந்த பரலோக தான் கிருபை அறங்குது கூப்பிடு வாய் திறந்து ஆண்டு பிதாவே அப்பா தேவனே எல்லாரும் கூப்பிடணும் எல்லாரும் ஆண்டவரோட பேசத் தொடங்குங்க வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி பேசுங்க அப்பா பிதாவே எனக்கு இறக்கம் செய்யுங்கப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்கப்பா இந்த தடைகளெல்லாம் மாறணும் அட்மிஷன்ல இருக்கிற தடை பணத்துல ஃபீஸ் கட்ட முடியாத தடை வேறு எந்த தடை சரீர சுகத்தில் இருக்கிற தடையா எல்லா தடையும் மாற்ற இயேசு வல்லவர் இயேசு வல்லவர் இப்போ வாய் திறந்து பண்ணு வாய் திறந்து பண்ணு அந்த தடை உனக்கு ஒன்றும் இல்லையா சந்தோஷம் அதுக்காக கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்பா எனக்கு இப்படி ஒரு தடை இல்லாமல் நடத்துறீங்களப்பா ஸ்தோத்திர அப்பா வேற எத்தனையோ பேர் இப்படி தடையில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்ங்கப்பான் நீங்கள் எல்லாமே ஜோமன்னு ஜோமண் ஜோமன்னு இன்னும் சிலருக்கு ஜோமண்ணுக்கு வாய் திறக்க மாட்டேங்குது நீ வாய் தர உனக்காகத்தான் இந்த ஜபத்தை நடத்துகிறோம் நீ ஆண்டவரை நோக்கி கேட்டால் அப்பா பிதா உனக்கு அற்புதமாய் நன்மை செய்வார் அலிலூயா பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா வீட்டில் வீட்டை சுற்றி படிக்கிற இடத்துல ஹாஸ்டல்ல எங்கேயா பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா சொல்லுங்க கடந்த வருடத்தில் இந்த பிரச்சனை இருந்தது இந்த புதிய ஆண்டில் அது வரக்கூடாதப்பா அந்த பிரச்சனையில நானும் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க கர்த்தரந்த பிரவாகித்து வருகிற யோர்தான்களை நிறுத்துவார் உனக்கு வழி தரப்பா அப்படியே எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நிக்கிறதா அந்த எதிர்ப்பு மதுலையும் நீ தாண்டி செல்வாய் அந்த எதிர்ப்பு தடை செய்து உன்னை வைக்க முடியாது வைக்க முடியாது முடியாது தடுத்து நிறுத்த கர்த்தரை நோக்கி உண்மையாய் ஜோமன் ஒரு சில நல்ல பெரிய தம்பிமார் பெரிய தங்கைகளுடைய வாயை நான் கவனிக்கிறேன் உங்களை ஒன் ரெண்டு பேர் வாய் திறக்கல நல்ல வாய் விரிவா தர ஏன் வைக்கப்படுற

கல்வியிலே ஜெயம் எந்த டிஸ்ட்ராக்சன்ஸ் வராமாதான் நான் ஜெயிக்கணும் 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 நல்ல நல்ல ஊக்கமாக அந்த கேளுங்க கத்துறதை செய்வார்

அப்பா பிதாவே ஆமீன் நாங்கள் ஊழியக்காரர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுமாய் சேர்ந்து இப்பொழுதுமுறை பாதத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே தியானத்தில் ஒருவன் குறைபட்டால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரு எல்லா விதத்திலும் பாதுகாவல் தருகிறவரு தெய்வீக சுகத்தை அருளி செய்கிறவரு எல்லாவித தடைகளை பிரச்சனைகளை எதிர்ப்புகளை தாண்டி செல்ல ஆமீன் உம்மாலே உம்மாலே அந்த மதிலை தாண்ட பலன் தருகிறவரு ஜெயம் தருகிறவரு ஆமென் அதற்குரிய விவேக

கிறிஸ்துவின் ராஜா லூயா இன்னும் சத்தமா சோம பெற்றோர் உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள் பிள்ளைகள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள் அவன் சேர்ந்து ஊக்கமாக நாம் ஜபம் பண்ணுவோம் பெற்றோர் இன்னும் சத்தத்தை தான் பிள்ளைகளும் சத்தமா ஜோம் பண்ண வாய்ப்பா இருக்கும் நல்லா கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி தடைகளை தகர்த்து விடுங்கப்பா வேற எந்த தடைகள் இருக்கிறதப்பா தடைகளை தகர்த்து விடுங்கப்பா தூரியா எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக செங்கடலில் திறந்தது போல வழிகள் திறக்கப்படுவதாக ஆமையின் ஆமையின் பிரவாகித்து வருகிற யோர்தானை நிறுத்தி ஏஸ்லாட் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தீரே அப்பா அது எவ்வளவு பயங்கரமா பிரவாகித்தாலும் இவர்கள் மேல் தொடாதபடிக்கு ஆமே அதை நிறுத்தி போட்டுகிறேன் இந்த பிள்ளைகள் எந்த பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அதிலே மும்மாலே அந்த மதிலை தாண்டும்படியாய் அந்த பிரச்சனைகளை ஜெயமாய் தாண்டி வரும்படியாய் விவேகத்தினாலும் தேவபலத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பு வீராக ராஜா நல்ல பொறுமையை கொடுப்பீராக ராஜா இந்த தற்கொலை எண்ணங்கள் ஓடி போகணும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது இனி போகமாட்டேன் இந்த மாதிரி விட்டு பின்மாறுகிற தன்மை நன்மைகள் முற்றிலும் மாறட்டும் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற தைரியம் வரட்டும் தகப்பனே உம்மாலே இந்த மதிலை தாண்டுவேன் என்ற தைரியம் எங்கள் பிள்ளைகளுக்குள் வரட்டும் அது வெறும் மாம்ச தைரியம் அல்ல அது கிறிஸ்துவின் பலத்தினால் வரக்கூடிய தைரியமா இருக்கட்டும் எரிகோ மதில் போல எதிர்ப்புகள் நிற்கும் பொழுது அந்த மதிலை உம்மாலை தாண்டும்படியாக எதிர்க்கிறவர்கள் மேல் ஜெயம் உண்டாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா தாவிது சொன்னார் இந்த மனிதர்கள் உடைய கால்கள் என் தலையின் மேல் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் அடுத்து அவன் சொல்லுகிறான் என் சத்துருக்களை என் பாதபடியாக்கி போட்டீர் என்று சொல்லுகிறான் அதே ஆண்டவரே சிலர் எங்களுக்கு மேல நடக்க பார்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க போராடுறாங்க ஆனால் நாங்கள் அவர்களுக்கு மேல் ஜெயமா எழும்பி வரும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தே ஆகணும் ஆண்டவரே ஜெபத்தால் ஜெயம் பிள்ளைகளாய் விசுவாசத்தினால் ஜெயம் பிள்ளைகளாய் தங்கள் காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு

தரும்படியாக தகப்பனே கல்வி விஷயத்திலும் வாழ்க்கை விஷயத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களிலும் நல்ல ஜெயம் எடுக்கும்படியாக எல்லா பகுதிகளில் ஜெயம் எடுக்கும்படியாக என் தகப்பனே கிருபை செய்யும் கடந்த கல்வி ஆண்டில் எதிலே அவர்கள் தோற்று போனார்களோ எதிலே குறைவுபட்டு போனார்களோ இந்த கல்வி ஆண்டில் அதிலும் முற்றும் செயல் எழும்பி வருவதற்கு உதவி செய்ய தகுப்பனே வசனம் வாசிக்கிற கிருபையை கொடும் வசனம் மனப்பாடம் செய்கிற கிருபையை கொடும் ஜெபிக்கிற உங்களோடு உறவாடி தங்கள் காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய கிருபையை தாங்கப்பா தனி ஜபத்தில் எங்கள் பிள்ளைகளை உருவாக்கும் ஐயா உங்களோடு பேசுகிற பிள்ளைகளாய் ஓ உறவாடும் ஜபத்திலே பழகி

எங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும் தகப்பனே உங்க நற்செய்தியை அந்த ஏற்ற விதத்தில் அவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய கிருபையும் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் கல்வி ஆண்டின் தேவைகளை சந்தியும் சுகபலன் ஆரோக்கியம் தாரும் வாழ்வெல்லாம் அது பாதுகாவலை தாரும் எங்கள் பிள்ளைகள் படிப்பாகிய இந்த அறிவொழியிலே வளர ஆண்டவரே தெய்வீக ஒளியிலே அவர்கள் வளர்ந்து சிறக்க அவருடைய உள்ளும் புறம்பும் ஆண்டவர் விளக்கு ஏற்றி அவளுடைய இருளை வெளிச்சமாக்கி ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம் எல்லா நன்மைகள் வெற்றி சிறக்க பண்ணும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலீலுயா அலீலுயா